பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு உம்முடைய திருவசனத்தின் மூலமாய் பேச வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மனித ஞானத்தினால் அல்ல, மனித வார்த்தைகளினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆகினாலே ஆவியானவர் எங்களோடு உரையாட வேண்டும், எங்கள் உள்ளங்களிலே செயலாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய சித்தத்தை உம்முடைய சித்தத்திற்கு அடிபணிய உதவி செய்யும். ராஜாவின் அழைப்பை நாங்கள் கேட்க அந்த அழைப்புக்கு இணங்கி முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்யும். எல்லா எண்ணங்களையும் எடுத்து போடும். எல்லா ஆவிகளையும் கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் கொடுத்த அதிகாரத்திலே நாங்கள் அதட்டுகிறோம். இங்கிருக்கும் ஜீவியங்களை உள்ளங்களை உம்முடைய நாமத்திலே கிறிஸ்துவுக்காக நாங்கள் விடுவிக்கிறோம். சுவாமி, பிசாசின் பிடியிலிருந்து, மற்ற ஆவிகளின் பிடியிலிருந்து, அசுத்தமான பழக்க வழக்கங்களிலிருந்து, தவறான வாழ்க்கை போக்கிலிருந்து, கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல்களிலிருந்து, சுயநலமான வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் விடுவிக்கிறோம். உமக்காக, உம்முடைய மகிமைக்காக, உமக்கு பயனுள்ளவையா இருக்கும்படியாக இந்த ஜீவியங்கள் உமக்கு சொந்தமாக வேண்டும். ஆகினாலே நீர் எங்கள் நடுவிலே செயலாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். உமக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ராஜா அழைக்கிறார். இன்றைக்கு துக்கத்திலிருந்து அழைக்கிறார், நாளைக்கு தோல்வியிலிருந்து அழைக்கிறார், அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு அர்ப்பணத்திற்கு அழைக்கிறார். ஆக இந்த மூன்று பொருட்களிலே தியானிக்க போகிறோம். துக்கத்திலிருந்து அழைக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி நூல் 6வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். The king calls. He calls us from sorrow. He calls us from failure. He calls us for total availability. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுக்கு தேவை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் நீர் சொன்னீர். ஆகினாலே மனித ஞானம் அல்ல, மனித பயிற்சி அல்ல, மனித திறமை அல்ல, மனித வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தேவை. இந்த நாட்களிலே எங்களை உயிர்ப்பிக்கவும், எங்களை அரைகூவி ஏவி எழுப்பவும் உம்முடைய வார்த்தைகளால் மட்டுமே முடியும். ஆகினாலே உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்க உதவி செய்யும். அந்த வசனத்திற்கு எதிராக இருக்கும் எல்லா சக்திகளையும் நீர் கட்டி போடும். உம்முடைய நாமத்தில் நாங்கள் இந்த வெற்றிக்காக வேண்டி நிற்கிறோம். சாத்தானையும் அவனுடைய எல்லா முயற்சிகளையும் நீர் முறியடித்தருளும். கட்டப்பட்டிருக்கிற ஜீவியங்களை, கட்டப்பட்டிருக்கிற ஆத்மாக்களை இந்த சமயத்திலே நீர் விடுதலை ஆக்கியருளும். உம்மை நாங்கள் ராஜாவாக காண எங்கள் கண்களை திறந்தருளும். எல்லா மனித முயற்சிகளையும் நீர் மட்டுப்படுத்தி உம்முடைய நாமத்திற்கு மகிமை எடுத்துக்கொள்ளும். ஆவியானவர் எங்களோடு பேசட்டும், அவர் எங்களிலே கிரியை செய்யட்டும். அவருக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் நூல் 6வது அதிகாரத்தின் ஆரம்பம் இவ்விதமாக இருக்கிறது. முதல் வசனத்தை எடுத்து பாருங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். The year when King Uzziah died. இதுதான் அழைப்பின் சூழ்நிலையாக இந்த அதிகாரத்தில் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஏசாயாவை அழைத்தாரே ஆண்டவர். எந்த சூழ்நிலையிலே அழைத்தார்? உசியா ராஜா மரணமடைந்த ஆண்டிலே அழைத்தார். ஒருவேளை ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழும்பலாம். ஏசாயா அதற்கு முன்பாகவே அழைக்கப்படவில்லையா? அழைக்கப்படாமலா முதல் 5 அதிகாரங்களில் உள்ள தீர்க்க தரிசனங்களை எடுத்து சொன்னார்? 6வது அதிகாரத்தில் தான் அழைக்கப்பட்டாரா? Was he called only in the 6th chapter? Did he give all those words in the first 5 chapters without a call? அப்படியானால் ஏன் அந்த முதல் 5 அதிகாரங்களிலே அவர் பேசியிருக்க வேண்டும் என்று நாம் கேட்கலாம். அருமையானவர்களே, சில சமயத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தில் முழு ஒப்பு கொடுத்தல் இல்லாதபடி, வைராக்கியத்தில் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற நிலையில ஊழியம் செய்கிறவர்களும் உண்டல்லவா? ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும்,
ரட்சிக்கப்பட்டேன், அவரை என் ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், ஏதாவது செய்ய வேண்டும். தெரு பிரசங்கம் அல்லது தாழ்பிரதிகளின் விநியோகம் அல்லது வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஜெபிப்பது, ஏதோ செய்ய வேண்டும் என்று மாம்சத்திலே ஏற்படும் உற்சாகத்தினாலே ஊழியம் செய்கிறவர்களும் உண்டு. There are many of us who serve with great zeal but not with much dedication and surrender. This is possible among us as believers. ஆகினாலே ஒருவேளை ஏசாயா தீர்க்கன் தன்னுடைய சமுதாயத்தின் தேவையை கண்டு தன் மக்களின் தோல்வியையும் பாவத்தையும் வீழ்ச்சியையும் கண்டு கடவுளை துக்கப்படுத்திய விதமாய் வாழுகிறார்களே என்கிற நிலையிலே பாரம் கொண்டவராய் உள்ளம் குமுறினவராய் அவருடைய ஊழியத்தை அவர் தொடங்கி இருக்கலாம். ஆனால் இன்னும் வாழ்க்கையில ஒப்பு கொடுக்காத பகுதிகளும் தெய்வத்தின் திருச்சித்தத்திற்கு முழுவதும் தம்மை கொடுக்காத ஒரு நிலையும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கலாம். இட் இஸ் பாசிபிள் தட் தி ஏரியாஸ் இன் ஹிஸ் லைஃப் which were not surrendered, though he was doing what he could, looking at the need around him and bringing out denunciations and condemnations of sin, of society all around him. Ahinale, ividamaga ooliyam seidha Yesaya, thannudaiya vaalkaiyile oru kurippitta kattathirkku varugirar. Enna kattam? Usiya Raja maranam adaindar. It was a crisis. He was already serving the best in you, probably not being available to God, not being totally surrendered to God. But now the crisis was King Uzziah died. Uzziah Raja maranamadaindar. Sari, yen adu mukkiyamaana oru kaaryam? ஏசாயா தீர்க்கதரிசி நூல் முதல் வசனத்தை எடுத்து நீங்கள் பார்ப்பீர்களானால் எத்தனை ராஜாக்களின் ஆளுகையிலே அதிகாரத்திலே ஏசாயா ஊழியம் செய்தார் என்பது தெளிவாகிறது. முதல் வசனத்திலே பாருங்கள், ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா, யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து சொன்ன, குறித்து கண்ட தரிசனம் என்று நாம் பார்க்கிறோம். உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா இந்த நான்கு ராஜாக்களின் காலங்களிலே ஏசாயா ஊழியம் செய்கிறார். Four kings were there in whose reign he prophesied. அப்படியானால் ஏசாயாவின் தீர்க்கதரிசன ஊழியம் நீண்ட நாட்களாக உள்ள ஒரு ஊழியமா இருந்திருக்க வேண்டும். ஊழியத்தின் ஆரம்பம் உசியா ராஜாவின் காலம். அது அருமையான ஒரு காலம். ஒருவேளை யூதா ராஜ்யத்தின் பொற்காலம் என்று அதை நாம் கூறினால் மிகையாகாது. We could call the reign of Uzziah the golden age of Judah. In some ways, it was a golden age. உசியா ராஜா 52 ஆண்டுகள் யூதாவை ஆண்டு கொண்டு வந்தான். அவனுடைய காலத்திலே யூதா பொருளாதாரத்திலும் பாதுகாப்பிலும் ராஜ அதிகாரத்திலும் ராஜ்யத்தின் விஸ்தரிப்பிலும் மேலோங்கி நின்றது. The kingdom of Judah was in every way in the forefront under King Uzziah. King Uzziah also was a very godly man. ஆண்டவரை நேசிக்கிற, தேவனை சேவிக்கிற ஒரு ராஜாவாக உசியா ராஜா இருந்தான் என்பதும் தெளிவாகிறது. 1 26 அதிகாரத்திலே உசியாவை பற்றி அநேக விவரங்களை பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தை எடுத்து பார்ப்பீர்களானால் அமத்சியா தன்னுடைய தகப்பன் அவனுடைய வழிகளிலே நடந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் உசியா என்று நாம் பார்க்கிறோம். He did that which was good, walking in the ways of his father Amaziah. That was King Uzziah. அது மட்டுமல்ல, இன்னும் இந்த உசியா பல காரியங்களிலே ஆண்டவரை பிரியப்படுத்த, அவரை தேட, அவருடைய வழிகளை நாட முயன்றான் என்பதும் அந்த அதிகாரத்திலிருந்து தெளிவாகிறது. ஆனால் ஒன்று, அவனுடைய வாழ்க்கையின் இறுதி பகுதியிலே இருமாப்பு கொண்டு செய்யத்தகாத வேலை செய்தான். தேவாலயத்திற்குள்ளே போய் தூப கலசத்திலே தூபத்தை எடுத்து தூபம் காட்ட முயற்சித்தான். ஆசாரியர்கள் தான் ஆண்டவரின் சந்நிதியிலே நெருங்க வேண்டும் என்று கடவுள் ஆணை கொடுத்திருக்கும் பொழுது அதை மீறி உசியா ராஜா தான் ராஜா என்கிற இருமாப்பிலே பெருமையிலே தூபம் காட்ட முயற்சித்தான். அவன் தேவாலயத்தின் முகப்பிலே நின்ற அந்த சமயத்திலேயே அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் காணப்பட்டது என்று 1 26 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். He became proud towards the end of his reign, began to usurp the role of the priest and was offering incense and became a leper. ஆகினால இது ஏசாயாவுக்கு பெருத்த ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. ஊழியத்தின் ஆரம்ப காலம், வாலிபனான ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய சமுதாயத்தின் மக்களின் பாவத்தையும் வீழ்ச்சியையும் விக்கிரக வணக்கத்தையும் குறித்து உள்ளம் குமுறினவனாய் தீர்க்க தரிசனம் கூற ஆரம்பித்த அவன் ராஜா ஒருவனாவது நல்லவனாக தெய்வபயமுள்ளவனாக இருக்கிறானே என்று ஒருவேளை உற்சாகம் கொண்டிருக்க வேண்டும்.
ஆனால் அந்த ராஜாவும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் போய்விட்டான். அந்த ராஜாவும் அகங்காரத்தினாலே செய்யத்தகாத காரியத்தை செய்து விட்டான். அந்த ராஜாவும் குஷ்ரோகியாக கடவுளால் தண்டிக்கப்பட்டவனாகி விட்டான். இந்த தேவாலயத்திற்குள்ளே வரக்கூடாது என்று விளக்கப்பட்டிருக்கிறான் உசியா ராஜா. இது ஏசாயாவுக்கு பெருத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை ஏமாற்றத்தை கொடுக்கும் அனுபவங்கள், அதிர்ச்சியை கொடுக்கும் அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு அருமையான வாலிப தம்பி அநேக ஆண்டுகளுக்கு முன்பு திருமறை படிப்பதற்காக ஈரியல் இறையியல் கல்லூரிக்கு சென்று திருமறை பயிற்சி பெற்றுவிட்டு ஒரு சபையிலே உதவி போதகராக அமர்ந்து பணியாற்றிக் கொண்டிருந்தார். ஒரு ஆண்டில அவருடைய உள்ளத்துல பலவிதமான சோர்வுகள், ஏமாற்றங்கள். அவர் சொன்னார், ஐயா, நான் தெய்வ மனிதன் என்று எண்ணி, நல்ல ஊழியக்காரன் என்று எண்ணி, இதோ இந்த மனுஷனோடு கூட வந்து போதகனாக, உடன் உதவி போதகனாக பணிபுரிந்து கொண்டிருந்தேன். ஆனால் அவரை நெருங்கி பார்த்த பிறகு, அவருடைய நடைமுறைகளையும் உறவு பழக்கங்களையும் பார்த்த பிறகு, என் உள்ளத்திலே பெருத்த அதிர்ச்சி, ஏமாற்றம். It was a young man who said, after working with a senior pastor for 1 year, that he was terribly disappointed looking at the life of that man and his relationship. ஆகினால இனிமேல் என்னால் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியுமோ என்று நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஊழியத்தை விட்டு போய்விட வேண்டும் என்கிற அளவுக்கு சோர்வுத்தவனாக இருக்கிறேன் என்று சொன்னான் அந்த வாலிப தம்பி. ஒருவேளை இங்கே உட்கார்ந்திருக்கும் மினாரமையான சகோதரனே, சகோதரியே, இன்னொரு விசுவாசியை பார்த்தாய், ஒருவேளை வயது முதிர்ந்த விசுவாசி, அனுபவத்திலே அதிகமாக ஆழமாக சென்றவர் என்றெல்லாம் யோசித்தாய், அவரோடு ஒட்டி உறவு கொண்டாய், இப்பொழுது அந்த உறவிலே பிரச்சனைகள் ஏற்பட்டபடியினாலே கடவுளின் ஊழியத்திலே நீ தடுமாறி கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் உன்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். இட் மே பி தட் யூ ஹவ் ஃபவுண்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ரிலேஷன்ஷிப் வித் சம் சீனியர் பிரதர் பிலீவர், அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் யூ ஆர் கிரேட்லி ஃப்ரஸ்ட்ரேட்டட், டிசப்பாயிண்டட். அப்பேற்பட்ட ஒரு நிலைதான் ஏசாயாவின் நிலை. உசியாவை அதிகமாக எதிர்நோக்கி இருந்தார். உசியா கடவுளின் அருமையான ஒரு ராஜா என்று எண்ணி இருந்தார். உசியாவுக்கு தன் வாழ்க்கையிலே, தன் ஊழியத்திலே ஒரு பேர் இடம் கொடுத்திருந்தான். அந்த உசியா இப்பொழுது பெருமை அடைந்து கடவுளால் தண்டிக்கப்பட்டு குஷ்ரோகி ஆகிவிட்டானே, இப்படித்தான் இருப்பார்களா மற்றவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா சில சமயத்துல. என்னையா ஊழியம், இவர்கள் எல்லாம் இப்படி செய்கிறார்கள், அவர்கள் எல்லாம் அப்படி செய்கிறார்கள். என் அருமையான நண்பனே, மற்றவர்களை பார்த்து குறை கொண்டு குமுறிக்கொண்டு இருப்பாயானால் ஆண்டவரின் அழைப்பை, ராஜாவின் அழைப்பை நீ இழந்து விட வேண்டிய நிலை வரும். மற்றவர்களை நோக்கி பார்க்காதே. இந்த கூட்டத்திலே ஆண்டவர் உன்னை அழைப்பது ராஜாவை நோக்கிப்பார், அவரை நோக்கிப்பார். ஏசாயா உசியாவை பார்த்து ஒருவேளை சோர்ந்திருக்க கூடும். அது மட்டுமல்ல, இந்த ராஜா தண்டிக்கப்பட்டது மட்டுமல்ல, இந்த ராஜா இறந்து போனான். He not only was under God's judgment, but he now died. He was removed from the scene. உசியாவின் இளம் உள்ளத்தில், ஏசாயாவின் இளம் உள்ளத்தில் யூதாவின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்திருக்க கூடும். அருமையானவர்களே, சில சமயத்தில் நம்முடைய நாட்டின் சூழ்நிலையை நாம் கவனிக்கும் பொழுது, ஒருவேளை இன்றைய செய்தித்தாளை நாம் படித்திருப்போமானால், நம்மை சோர்வுற பண்ணக்கூடிய, நம்மை கலங்க பண்ணக்கூடிய அநேக செய்திகளை நாம் பார்க்கிறோம் அல்லவா. பஞ்சாப் சூழ்நிலை, சீக்கியர்களின் சூழ்நிலை, சீக்கியர்களின் எதிர்ப்பிலிருந்து முழுவதுமாக விடுதலை பெற முடியவில்லையே நம்முடைய அரசாங்கத்திற்கும் நம்முடைய பட்டாளத்திற்கும் என்கிற ஒரு எண்ணம் கூட நம்முடைய உள்ளத்தில் எழும்பக்கூடும். இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் சில சமயத்திலே நம்மை பாதிக்கத்தான் செய்கின்றன. எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதோ ஆண்டவரின் நீதிக்கும் நியாயத்திற்கும் சின்னமாயிருந்தவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டு விடுகிறார்களே, அவருடைய ராஜ்யத்திற்கு அடையாளங்களாயிருந்தவர்கள் எல்லாம் விலக்கப்படுகிறார்களே, அவருக்கு தூண்களாயிருந்தவர்கள் இந்த உலக வாழ்வை விட்டு போய்விடுகிறார்களே. Those who should be pillars and symbols and signs of God's kingdom are being removed. So what is going to be the future? எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்படியெல்லாம் கலக்கம். அல்லது ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில நீ சார்ந்திருந்த ஒருவர், உனக்கு அதிக ஆசீர்வாதமாக இருந்தவர், தகப்பன், தாய், மனைவி, கணவன், அல்லது ஒரு சகோதரன், ஒரு சகோதரி எடுக்கப்பட்டு விட்டார்கள். அதிகமாக சார்ந்திருந்தாய், உன் விசுவாசத்திற்கு உறுதுணையாக இருந்தார்கள், உன்னை பலப்படுத்துவதற்கு அவர்கள் எவ்வளவோ காரியங்களை செய்து உன்னை ஊக்குவித்திருந்தார்கள். They have done so much to keep you up, to strengthen you, to have you encouraged in the work of God.
But now that person has been removed from the scene. Now that may be the crisis you are passing through. ஒருவேளை அபிதமான ஒரு இடுக்கமான கட்டத்தில் நீ இருக்கலாம். என் அருமையான சகோதரியே சகோதரனே, எந்த சூழ்நிலையோடு கூட, எந்த பாரத்தோடு கூட, எந்த துக்கத்தோடு கூட இந்த கூட்டத்திற்கு, இந்த மாலை கூட்டத்திற்கு, முதல் கூட்டத்திற்கு நீ வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியாது. வாழ்க்கையில பலவிதமான நெருக்கடிகள் சிக்கல்கள் ஏற்படுவது சாதாரண ஒரு காரியம்தான். நாம் நெருங்கி நேசித்த ஒருவர், அல்லது நாம் சார்ந்திருந்த ஒருவர், நாம் அதிகமாக எதிர்பார்த்திருந்த ஒருவர் நீக்கப்பட்டு விடுவது. ஒருவேளை அந்த இடத்தை விட்டு அவர் நீங்குவதோ, அல்லது இந்த உலகத்தை விட்டு நீங்குவதோ சாதாரணமாய் நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் இல்லையா? ஐயா, இந்த ஆளை நான் எவ்வளவோ சார்ந்திருந்தேன், எனக்கு எவ்வளவோ உதவியாயிருந்தார், என்னை எவ்வளவோ ஆலோசனைகள் கொடுத்து நடத்தினார், இப்போ எப்படி இருக்குமோ எனக்கு என்று தவிக்கிறவர்கள் இல்லையா? ஒரு சகோதரன் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன், என்னுடைய மனைவி அதிகமாக எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உதவியாயிருந்தவள், என்னை உற்சாகப்படுத்தி நடத்தினவள், நான் சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் எனக்காக ஜெபித்தவள், சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் எனக்காக ஜெபித்தவள், இதோ அவளை ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரே, நான் இப்பொழுது எப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்க முடியுமோ, முன்னேற முடியுமோ என்று தவிக்கிற கணவன்மார் இல்லையா? என்னுடைய கணவன் இல்லாதபடி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவரை சுற்றித்தான் நான் ஏங்கி இருக்கிறேன், அவரும் நானுமாக சேர்ந்துதான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தோம், அவரை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு விட்டாரே, இனி நான் எப்படித்தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும், அவருக்காக வாழவே முடியும் என்று தவிக்கிற மனைவிமார் இல்லையா? Other not husbands who are worried that the wives on whom they depended so much for spiritual uplift have been taken away, or the husbands on whom they have depended so much have been taken away and the wives are worried. அபிதமான ஒரு சூழ்நிலை, அல்லது வாழ்க்கையிலே நாம் சார்ந்திருந்த ஏதோ ஒன்று, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, ஊழியத்திற்காக இதுதான் நமக்கு ஆதாரம் என்று சார்ந்திருந்த ஒன்று நீக்கப்பட்டு விட்டது. உன் அஸ்திபாரம் அசைகிறது, உன் எல்லைகள் உடைக்கப்படுகின்றன, உன் வேலி நீக்கப்படுகிறது. அவிதமான நிலையிலே நீ உட்கார்ந்திருக்கிறாயா? Is it true that your fence is removed and the ground under your feet is shaking and that which was your prop is almost gone? And that was the situation in which we find Isaiah. இவ்விதமான சூழ்நிலையிலே தேவாலயத்திற்கு வருகிறான் தெய்வ ஊழியன். ஏன் தேவாலயத்திற்கு வருகிறான்? தேவாலயம் ஆண்டவருடைய வசனம் முழுவதும் ஆலயத்தில் இருக்கிற தேவன் என்று 11வது சங்கீதத்திலே அவரை பற்றி பார்க்கிறோம். ஆலயத்தில் இருக்கிற இந்த தேவன் என்று கூறும் பொழுது அணுகக்கூடிய தேவன், எந்த சூழ்நிலையிலும் நெருங்கக்கூடிய தேவன், பாரங்களை, மன வருத்தங்களை, ஏமாற்றங்களை, சோர்வுகளை நாம் கொண்டு வரக்கூடிய தேவன். A God who is accessible at all times is a God in the temple. It is not that he is localized or limited to a place, but the temple and God in the temple signifies a God who is always accessible. அணுகக்கூடிய தேவன். என் அருமையான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கும் பொழுது, புயல் அடிக்கும் பொழுது, கொந்தளிப்புகள் ஏற்படும் பொழுது ஆண்டவர் தம்மண்டையிலே வரும்படி உன்னை அழைக்கிறார். எங்கெல்லாமோ எட்டி பார்த்தாய், யாடமெல்லாமோ சென்றாய், எதையெல்லாமோ உளறி கொட்டினாய், ஆண்டவர் அண்டை வரமாட்டாயா? அவர் அண்டை வந்து பேச மாட்டாயா? மற்றவர்களிடம் பேசி என்ன பயன்? 100 பேரிடத்துல போய் உன்னுடைய அங்கலாய்ப்பை கொட்டினதுனாலே உன்னுடைய குழப்பம் 100 மடங்கு அதிகரித்திருக்கிறது. 100 பேரிடத்துல போய் உன்னுடைய துக்கத்தை எடுத்து சொன்னபடினாலே உன்னுடைய துக்கம் 100 மடங்கு அதிகரித்திருக்கிறது. என்ன பயன்? ஆண்டவரிடத்துல சொல்லுவதற்கு பதிலாக யாரிடத்துல இல்லாமல் சொல்லி இருக்கிறார், என்ன பிரயோஜனம்? தம்மிடத்துல வரும்படி அழைக்கிறார் அணுகக்கூடிய தெய்வம். He wants you to bring your burdens, your problems, your sorrows to him. The king calls you right in the midst of your sorrow. உன் துக்கத்தின் நடுவுல, உன் துக்கம் உன்னை செயலற்றவனாக்கி இருக்கும் சூழ்நிலையிலே, உன் துக்கம் உன்னுடைய எல்லா செயல்களில் இருந்து, உன்னுடைய ஊழியங்களில் இருந்து உன்னை தடுத்து நிறுத்தி இருக்கும் அந்த நிலையிலே அவர் உன்னை பார்த்து அழைக்கிறார். நம்மை செயலற்றவர்களாக்கக்கூடிய துக்கம் உண்டு தெரியுமா? துக்கப்படுவது தவறல்ல, ஆனால் துக்கம் நம்மை செயலற்றவர்களாக்கி விடுவதற்கு இடம் கொடுப்பது தவறு. இட் இஸ் நாட் ராங் டு பி சாரோஃபுல், பட் இட் இஸ் சர்டன்லி ராங் இஃப் யூ அலாவ் யுவர் சாரோ டு பேரலைஸ் யூ இன்டு இன்ஆக்டிவிட்டி. சில மாதங்களுக்கு முன்பு, ஆண்டுகளுக்கு முன்பு மீசோராமிலே நான் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த பொழுது, அப்பொழுதுதான் இந்திய இராணுவம் மீசோராமை அடக்குமுறை ஆட்சியிலே கொண்டு வந்திருந்த ஒரு நிலை,
ஏன் மீசராமில கலவரங்கள் பலவிதமான குழப்பங்கள் அந்த சூழ்நிலையில் இந்திய ராணுவம் அங்கு சென்று கலக்கத்தை அடக்கி அவர்கள் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சூழ்நிலையிலே கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன கூட்டங்களுக்கு இரவு மக்கள் வருவது கூட கடினம் அந்த சூழ்நிலையிலும் ஒரு அரிக்கன் லைட் எடுத்துக்கொண்டுதான் கூட்டத்திற்கு வர வேண்டும் ஏன் அந்த அரிக்கன் லைட் அவர்களுக்கு கர்ஃபியூ பாஸ் ஆகையினாலே அரிக்கன் லைட்டை எடுத்துக்கொண்டு மக்கள் கூட்டத்திற்கு வருவார்கள் ரெண்டு சகோதரிகள் என்ன சொன்னார்கள் ஐயா நாங்கள் எவ்வளவோ உற்சாகமா இருந்தோம் சாட்சி சொன்னோம் வீடு வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஜெபித்தோம் ஆண்டவருக்காக எவ்வளவோ ஊழியம் செய்தோம் இதோ இந்த தெருக்களிலே நடந்து சென்று ஊழியம் செய்தோம் ஆனால் இப்பொழுது எல்லாம் நின்று விட்டது Two Meso ladies said that they had stopped all their activities though they were very zealous and active for the Lord at one time ஏன் என்று கேட்டேன் என்ன நடந்தது என்று பாருங்கள் இந்த ராணுவத்தினரை பார்க்கும் பொழுதெல்லாம் உள்ளத்திலே அப்படியே அடிவயிறு கலங்குகிறது பயம் ஏற்படுகிறது இவ்விதமான ஒரு சூழ்நிலை எங்கள் மக்களுக்கு நடந்து விட்டதே என்று நாங்கள் அஞ்சி கலங்கி சோர்ந்து போய்விட்டோம் ஜெபிப்பதையும் விட்டுவிட்டோம் சாட்சியையும் விட்டுவிட்டோம் எல்லா ஊழியங்களையும் விட்டுவிட்டோம் என்று கூறினார்கள் இந்த சகோதரிகள் We have left off all our activities because we were afraid of the army which has occupied Mizoram at that time. And because of that, we are not able to do anything. என்ன செய்தார்கள் அவர்கள் அவர்களுடைய சூழ்நிலைகள் அவர்களை செயலற்றவர்களாக்கும்படி அவர்கள் செய்து விட்டார்கள் என் அருமையான சகோதரனே ஒரு காலத்திலே ஊழியம் செய்தாய் இன்றைக்கு செயலற்றவனாக்கி விட்டது உன்னை உன் சூழ்நிலை என் சகோதரியே ஒரு காலத்திலே ஊழியம் செய்தாய் ஆனால் ஒரு ஏமாற்றம் ஒரு துக்கம் யாரிடத்திலோ உனக்கு உள்ள ஒரு மனஸ்தாபம் ஏதோ ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உன்னை அப்படியே மூலையிலே கொண்டு போய் இருத்தி உன்னை செயலற்றவளாக்கி விட்டது இது சரியா Is it right on your part to become inactive, to allow yourself to be paralyzed into inactivity just because something happened? I do not know you, but it is possible that you are sitting here totally inactive and your life is barren, all because you have allowed some circumstance to dominate you. Yedo oru soolnilai. உன்னை ஆளுவதற்கு நீ இடம் கொடுத்து விட்டபடியினாலே ஒரு காலத்திலே உற்சாகமாயிருந்த நீ இன்றைக்கு செயலற்றவனாயிருக்கிறாய் என்னவெல்லாமோ குறை சொல்லுகிறாய் யாரை பற்றியெல்லாமோ முறையிடுகிறாய் ஆனால் உன் உள்ளத்திலே உனக்கு தெரியும் நீ இருக்க வேண்டிய இடத்திலே இல்லை ஆண்டவர் உன்னை அழைத்த நிலையிலே நீ இல்லை அவருக்காக எதை செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னாரோ அதை நீ செய்யவில்லை அழியும் ஆத்மாக்களுக்காக நீ ஜெபிக்கவில்லை நற்செய்தியை கேட்டுடாத மக்களை குறித்த பாரம் உன் உள்ளத்தில் ஒரு காலத்திலே பொங்கி வழிந்து கொண்டிருந்தது இன்றைக்கு அது வற்றி போய்விட்டது உன் உள்ளம் வெற்று நிலமாக பாலைவனமாக மாறிவிட்டது இடம் கொடுத்து விட்டாய் அது உன்னுடைய குறை உசியா ராஜா மரணமடைந்தான் எதை சார்ந்திருந்தானோ ஏசாயா எதை தன்னுடைய எதிர்கால நம்பிக்கையாக கொண்டிருந்தானோ யாரை தன்னுடைய ஆதரவாக கொண்டிருந்தானோ அந்த ஆதரவு நீக்கப்பட்டு விட்டது தேவாலயத்திற்கு செல்லுகிறான் கடவுளிடத்தில் தன் பாரத்தை கொண்டு வருகிறான் நீயும் அவிதமாய் செய்வாயா இந்த துக்கத்திலே இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே தேவன் உன்னோடு பேச விரும்புகிறான் இந்திய அருட்பணி இயக்கத்தின் இந்த மாநாடு சென்னையிலே ஒழுங்கு பண்ணப்பட்டதே உனக்காக இருக்கலாம் எனக்கு தெரியாது அவருக்கு தெரியும் உனக்கு தெரியும் ஆகினாலே உன்னை கொண்டு வந்திருக்கிறான் செயலற்றவனாய் வறண்ட பாலைவனமாய் கனியற்றவனாய் மாறிவிட்ட நீ சாக்கு போக்குகள் சொல்லிக் கொண்டிருக்கும் நீ மற்றவர்களை பற்றிய முறைபாடுகள் குறைபாடுகள் நிறைந்திருக்கும் நீ உன்னை அசைக்க உன்னை உயிர்ப்பிக்க உன்னை அரைகூவி ஏவி எழுப்ப உனக்காகவே இந்த கூட்டத்தை அவர் ஒழுங்கு பண்ணி இருக்கிறார் ராஜா அழைக்கிறார் துக்கத்தில் அழைக்கிறார் He calls you in the midst of your sorrow, which has made you inactive. உசியா ராஜா மரணமடைந்த காலத்திலே தேவாலயத்திற்கு வருகிறான் ஏசாயா அழைப்பின் சூழ்நிலை இது அது மட்டுமல்ல அந்த அழைப்பிலே அவன் என்ன காண்கிறான் ஏசாயா ஆறாவது அதிகாரத்தை எடுத்து நாம் பார்ப்போம் உசியா ராஜா மரணமடைந்த கால வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது அவருடைய ராஜரீகத்தை காண்கிறான் ராஜா உன்னை அழைக்கும் பொழுது அவருடைய அதிகாரத்தை அவருடைய ராஜரீகத்தை காணும்படி அவர் அழைக்கிறார் அருமையானவர்களே அவருடைய ராஜரீகத்தை காணாதபடி அவருடைய அதிகாரத்தை காணாதபடி
நாம் அவருடைய அழைப்பை உள்ளபடி உணர முடியாது. We can never understand the depth of the call of the king unless we know the sovereignty of the king, the kingship of the king. ஆகையாலே ஏசாயா அவரை உயர்த்தப்பட்டவராக காண்கிறான். சூழ்நிலைகளுக்கு மேல் ஏற்றப்பட்டவர், எதிர்ப்புகளுக்கு மேல் உயர்த்தப்பட்டவர், என்னுடைய தோல்விகளுக்கு மேல் உயர்த்தப்பட்டவர், என்னுடைய வருத்தங்களின் மேல், துக்கங்களின் மேல் உயர்த்தப்பட்டவர். அவரை கொண்டு வந்து என்னுடைய குழப்பங்களோடு நான் குழப்பிக் கொள்ளக்கூடாது. I should not bring God down to my confusion. He is God, let him be God. He is on the throne, he has all authority, power, he has control over all my circumstances, my failures, my sorrows, my confusions, my perplexities. Do you see him in that position this evening? அவர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் பெற்றவர் என்பதை உன் உள்ள கண்களாலே, விசுவாச கண்களாலே காண்கிறாயா? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசுவை அபிதமாய் காணும்படி உன்னை நான் அழைக்கிறேன். உன்னுடைய சூழ்நிலைகளின் மேல், உன்னுடைய பலவிதமான பிரச்சனைகளின் மேல், பாரங்களின் மேல் அதிகாரம் உள்ளவராய் அவர் வீற்றிருக்கிறார். அவருடைய ராஜரீகத்தை காண்கிறார், அவருடைய மகிமையை காண்கிறார். மூன்றாவது வசனத்தை எடுத்து பாருங்கள். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொல்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவையானவர்கள் யார் தெரியுமா? எப்பேற்பட்ட விசுவாசிகள் தெரியுமா? எப்பொழுது பார்த்தாலும் சமுதாயத்தையும் சூழ்நிலையையும் குறை சொல்லிக் கொண்டிருக்கும் விசுவாசிகள் வெற்றிகரமான ஊழியத்தை செய்ய முடியாது. The trouble with some of us is we are always looking at the dark circumstances and the problem situations and we are always talking about it. சபை விதமா இருக்கிறது என்று சொல்கிறோம், சமுதாயம் எப்படி இருக்கிறது என்று சொல்கிறோம், நாடு விதமா இருக்கிறது என்று சொல்கிறோம். உன்னை ஆண்டவர் பயன்படுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் உன் அவிசுவாசம். இந்த நாட்டையும் இந்த சமுதாயத்தையும் நம்முடைய சபையையும் நான் எவ்விதமாய் காண வேண்டும் தெரியுமா? பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. முதல் 5 அதிகாரங்களிலே அவன் கண்டதெல்லாம் என்ன? வாசித்து பாருங்கள். ஏசாயா முதல் 5 அதிகாரங்கள். அவனுடைய சமுதாயத்தின் மக்கள் கடவுளுக்கு விரோதமாய் செய்த செயல்களை எல்லாம் காண்கிறான். அவர்களுடைய மார்க்க ஆசரிப்புகளிலே உள்ள மாய்மாலத்தை காண்கிறான். He saw all their hypocrisy, their religious perversity and the violence and the bloodshed in society. But now he saw the glory of God filling the whole earth. பூமி அனைத்தும் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்பதை காண்கிறான். ஆம், என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்திய நாட்டை கடவுளின் மகிமை நிறைத்திருப்பதை காணும் கண்கள் நமக்கு தேவை. பஞ்சாப் மாநிலம் பற்றி எரிகிறது என்றால் அதையல்ல நாம் காண வேண்டும் என்று காண வேண்டியது. பஞ்சாப் மாநிலத்தை தேவனின் மகிமை நிறைத்திருக்கிறது என்பதை நாம் காண வேண்டும். பீகார் மாநிலத்தில் வஞ்சகங்கள் உண்டு, புரட்டுகள் உண்டு, ஜாதி பிரிவினைகளும் சண்டைகளும் அதிகமாக இருக்கின்றன என்பதை நாம் உணர்வோமானால் பீகார் மாநிலத்தை கர்த்தரின் மகிமை நிறைத்திருப்பதை நாம் காண வேண்டும். இந்த நாட்டை, பெரும் தேவையுள்ள இந்த நாட்டை, பிசாசு ஆதிக்கம் செலுத்தும் பகுதிகள் உள்ள பஸ்தர் மாவட்டத்தை போன்ற பகுதியில் உள்ள இந்த நாட்டை பிசாசுக்குரிய நாடாக காணாதபடி கர்த்தரின் மகிமை நிறைந்திருக்கும் நாடாக காண வேண்டும். இன்றைக்கு நம்மிலே சில பிசாசை தான் மூல முடுக்குகள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீட்டில் பிசாசு, அந்த வீட்டில் பிசாசு, இவருடைய வாழ்வில் பிசாசு, அவருடைய வாழ்வில் பிசாசு, இங்கே தகடு, அங்கே மாய்மாலம், இங்கே மந்திரம் பண்ணி விட்டார்கள் என்று இதையே பார்த்து கொண்டிருக்கும் உன்னை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. இவையெல்லாம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. இவற்றின் மேல் தேவனின் மகிமையை நீ காண வேண்டும். டோன்ட் லுக் அட் த டார்க்னஸ் அண்ட் த வயலன்ஸ் அண்ட் த இன்ஜஸ்டிஸ் அண்ட் த ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ் பட் சீ இன் ஆல் ஆஃப் திஸ் the glory of the Lord. Don't be preoccupied with the devil, but be preoccupied with the glory of God. அவருடைய மகிமை உன் உள்ளத்தை, உன் தரிசனத்தை ஆட்கொள்ளட்டும். பிசாசை பற்றி எல்லாம் நீ போய் பேசிக் கொண்டிருக்க வேண்டியது, அந்த வீட்டிலே போய் அங்க பிசாசுக்கு அவர்களை குழப்புகிறாய், இந்த வீட்டிலே போய் எங்க பிசாசுக்கு இவர்களை குழப்புகிறாய், இந்த ஊழியத்தை ஆண்டவரும் கையிலே கொடுத்தார், அம்மா ஐயா, இந்த ஊழியத்தை அல்ல. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை அறிவிக்கும் ஊழியம், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை அறிவிக்கும் ஊழியம், இயேசு வெற்றி சிறந்தார் என்பதை அறிவிக்கும் ஊழியம், இயேசுவின் மகிமையால் இந்த பூலோகம் நிறைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து செய்யும் ஊழியத்தை உனக்கு கொடுத்தாரே ஒழிய அங்கே பிசாசு, இங்கே பிசாசு என்று சொல்லி பிசாசை காட்டி மற்றவர்களை அலரை பண்ணும் ஊழியத்தை உனக்கு அவர் கொடுக்கவில்லை. ஒருவேளை அவன் கொடுத்திருப்பான். பூமி
அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்பதை ஏசாயா கண்டான். ராஜரீகத்தை மட்டுமல்ல அவருடைய மகிமையை காண வேண்டும். என்னுடைய உள்ளத்திலே ஒரு பெரும் தரிசனம் என்ன தெரியுமா? ஒரு நாளிலே இந்த நாடு கடவுளுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று வசனம் கூறுகிறதே, இந்த பூமி இந்த நாடு உண்மையாகவே அந்த மகிமையால் நிரம்பப்பட வேண்டும். ஊழிய தரிசனம் என்றால் இந்த மக்கள், இந்த மக்கள் கூட்டம், இந்த குறிப்பிட்ட பகுதி கடவுளின் மகிமையால் நிறைந்திருக்கிறது என்பதை என் விசுவாச கண்கள் கொண்டு பார்த்து அதை என் ஆண்டவருக்காக உரிமை பாராட்டி கோருவது, அதுதான் ஊழியம். டு கிளைம் தீஸ் பிளேசஸ் பிகாஸ் ஐ பிலாங் டு ஜீசஸ், தே டோன்ட் பிலாங் டு சேட்டன் பை ஃபேத். தட் இஸ் த மினிஸ்ட்ரி டு விச் வி ஆர் கால்ட். மகிமையை கண்டான். அடுத்தபடியாக பரிசுத்தத்தை கண்டான். தேவனின் பரிசுத்தத்தை கண்டான். He saw the holiness of God. தேவனின் பரிசுத்தம் என்றால் அதன் பொருள் என்ன? தேவன் நீதியுள்ளவர். எப்பொழுதுமே அவருடைய நீதியை நான் சார்ந்திருக்கலாம். பரிசுத்தம் என்பது அவருடைய மற்ற தன்மைகளையெல்லாம் இடைகட்டும் சுபாவமாகும். Holiness is his basic nature. It is the essence of his very being. So it is that which binds together all of his other attributes. தேவனின் மற்ற தன்மைகளையெல்லாம் கட்டுவது, இடைகட்டுவது பரிசுத்தமாகும். அவர் நீதியுள்ளவர் என்றால் அவருடைய பரிசுத்தம் என்ன சொல்லுகிறது? அவர் எப்பொழுதுமே நீதியுள்ளவர் என்று சொல்லுகிறது. நான் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும், புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள் எனக்கு சம்பவித்தாலும், என்னுடைய அலுவலகத்தில் ஒருவேளை நீதி தவறி நெறி தவறி செயல்படுகிறவர்கள் முன்னேறி சென்றாலும், கடவுள் நீதியுள்ளவரா என்று நான் கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும், அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகையினாலே அவருடைய நீதி எப்போதுமே நீதியாகத்தான் இருக்கும். His righteousness will always be righteousness because he is a holy God. அவர் நியாயமுள்ளவர் என்பது, எப்பொழுதுமே அவர் நியாயமுள்ளவர் என்பதை அவருடைய பரிசுத்தம் எடுத்து காட்டுகிறது. அவர் அன்புள்ளவர், அவர் எப்பொழுதுமே அன்புள்ளவர் என்பதை அவருடைய பரிசுத்தம் எடுத்து காட்டுகிறது. His holiness tells me about the consistency of all of his attributes. அவரை பரிசுத்தம் உள்ளவராக ஏசாயா கண்டான். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ராஜாவை நீ கண்டிருக்கிறாயா? ராஜாவை உன் உள்ளத்தின் ஆழத்திலே, இயேசு ராஜாவை, நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய தேவனை நீ உண்மையாகவே அறிந்திருக்கிறாயா? அவரை ராஜாவாக, மகிமையுள்ளவராக, பரிசுத்தம் உள்ளவராக கண்டிருக்கிறாயா? இல்லையானால் ஊழியத்தை பற்றியெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. முதலாவது, நீ முழுவதுமாக மறுபிறப்பு அடைந்து அவரை காண வேண்டிய பிரகாரம் நீ காண வேண்டும். அல்லது மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்ற நீ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாக ஏற்றுக்கொண்ட நீ, அவரை காண்கிற பிரகாரமாய் காண வேண்டும். You must see God, our King, as He is. And we cannot do that unless we are born of the Spirit. And even if we are born of the Spirit, sometimes our vision is blurred. We must see Him as He is. இதுதான் அழைப்பின் சூழ்நிலை. கடவுளை கண்டான். ஐயா, அழைப்பு என்றால் என்ன? பஸ்தர் மாவட்டத்திற்கு மிஷனரிகள் தேவை, ராஜஸ்தானுக்கு மிஷனரிகள் தேவை, நூற்றுக்கணக்கான மக்கள் அழிகிறார்கள், ஆகையினாலே நான் மிஷனரியாக போக வேண்டும், இதுவல்ல அழைப்பு. அழைப்பிலே முக்கியமான பகுதி உன் தேவனை நீ காண வேண்டும். அவரின் அழைப்பு, மனிதரின் அழைப்பு அல்ல. மிஷனரி புள்ளி விவரங்களை குறித்து சார்ந்திருக்க கூடாது உன் அழைப்பு. மிஷனரி கதைகளை குறித்து, படங்களை சார்ந்திருக்க கூடாது உன் அழைப்பு. Your call is not dependent on missionary statistics and slides. It is dependent on the King. And it's as you see the King, you hear His call. And that is what we preach in this day. That you hear the King. You don't listen to only this and obey Him. This is important. The King uses this to speak to you. But it's the King you must see. ராஜாவை நீ காண வேண்டும். ராஜா ஒருவேளை புள்ளி விவரங்களையும் மற்ற விவரங்களையும் பயன்படுத்துவார், ஆனால் இவற்றையெல்லாம் கேட்டு என் ராஜாவை நான் காண வேண்டும். அதுதான் அழைப்பின் சூழ்நிலை. அடுத்தபடியாக இந்த அழைப்பின் சவால் என்னவென்று பார்ப்போம். We not only see the context of this call, but we also see now the challenge of this call. அழைப்பின் சவால் என்ன? ஏசாயா 6வது அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? தூதர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். 5வது வசனம்,
அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஏசாயா தீர்க்கதரிசி உடனே தன்னுடைய அசுத்தத்தை உணர்கிறான். இதுதான் அழைப்பின் சவால். என்னுடைய தேவையை நான் உணர்ந்து, என்னுடைய அவல நிலையை நான் உணர்ந்து, முழுவதுமாக அவர் என்னை சுத்திகரிக்கும்படி இடம் கொடுக்க வேண்டும். அழைப்பிலே முக்கியமான ஒரு சவால் இது. சரி, ஏசாயா இதுவரைக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு இப்பொழுது ஏன் நான் என்னை அசுத்தன் என்று சொல்ல வேண்டும்? ஏன் 5 அதிகாரங்களிலே பேசினானே, அப்போ நான் அசுத்தன் என்று சொல்லக்கூடாதா? 6வது அதிகாரத்திலே தானே அவன் சொல்ல வேண்டும். இதுவரைக்கும் அவன் செய்த ஊழியத்தின் பலன் என்ன? Why did he say all that he said in chapters 1 to 5? And only in the 6th chapter, he suddenly becomes aware of his uncleanness. சில சமயங்களிலே நம்முடைய ஊழியத்திலே நம்முடைய சொந்த தேவையை உணராதபடி, முழு ஒப்பு கொடுத்தல் இல்லாதபடி நாம் ஈடுபட்டிருக்கலாம். அசுத்த உதடுகளோடு, அசுத்த கைகளோடு, அசுத்த மனப்பான்மையோடு, ரகசிய பாவத்தோடு ஊழியம் செய்கிறாயே, அந்த ஊழியத்தையும் தேவன் கண்காணித்துதான் வந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவர் இந்த நெருக்கடியான கட்டத்திலே, சூழ்நிலையிலே உன்னை கொண்டு வந்து நிறுத்தி உன் அசுத்தத்தை குறித்து உன்னோடு பேசுகிறார். ஏன்? அசுத்தமான பாத்திரத்தை அவர் பயன்படுத்த முடியாது. தொடர்ந்து இந்த அசுத்தத்தை அவர் உன்னுடைய வாழ்க்கையிலே பேணி வைக்க இடம் கொடுக்க மாட்டார். ஆகினாலே அந்த அசுத்தத்தை குறித்து பேசுகிறார். இதுவரைக்கும் மற்றவர்களின் பாவங்களை பார்த்தான், தன் பாவத்தை உணர முடியவில்லை. அசுத்தமுள்ள உதடுகள் உள்ள மனிதர்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன் தன் உதட்டின் அசுத்தத்தை காண முடியவில்லை. ஆனால் அந்த அசுத்தமுள்ள மனிதர்களின் கூட்டுறவை விட்டு தேவாலயத்திற்குள் வந்தபொழுது பரிசுத்தமுள்ள தேவனின் பார்வையிலே, அவருடைய பிரசன்னத்திலே தன் அசுத்தத்தை உணர்கிறான். He could not realize his own uncleanness because he lived in the midst of people with unclean lips. So he could not see the uncleanness in his lips. But when he came into the presence of a holy God, he became aware of his own uncleanness. ஊழியம் செய்தாய், மற்றவர்களோடு பலவிதமாக பழகினாய், அவர்கள் செய்கிற தாறுமாறான காரியங்களுக்கும் ஓரளவுக்கு கை கொடுத்தாய், ஆகையினாலே உன் வாழ்க்கை கரைப்பட்டிருக்கிறதை நீ காணவில்லை. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உண்மையான அழைப்பும் தரிசனமும் ஒப்பு கொடுத்தலும் உனக்கு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் ஏதோ சாதாரணமான ஊழியத்திலே திருப்தி கொண்டு மற்றவர்களின் அசுத்தத்தோடு கூட நீயும் அசுத்தனாய் வாழ்ந்து வந்திருக்கிறாய், ஆகையினாலே உன் அசுத்தத்தை நீ காண முடியவில்லை. எல்லாரும் மற்றவர்களை பற்றி குறை சொல்கிறார்கள், நீயும் குறை சொல்கிறாய். எல்லாரும் மற்றவர்களை பற்றி வஞ்சகமாய் மாய்மாலமாய் பேசுகிறார்கள், நீயும் பேசுகிறாய். இது தவறு என்பதை நீ உணரவே இல்லை. உன் கைகளை கரைப்படுத்தினாய், மற்றவர்களும் கரைப்பட்டார்கள், நீயும் கரைப்பட்டாய். உன் உள்ளத்தை கரைப்படுத்தினாய், மற்றவர்களும் கரைப்பட்டார்கள், நீயும் கரைப்பட்டாய். கரைப்பட்டவர்களின் கூட்டுறவிலே நீயும் கரைப்பட்டவனாய் ஊழியத்தை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாயே. உன்னை ராஜா பரிசுத்தத்திற்கு அழைக்கிறார். He calls you to holiness because you have so far lived with unclean people and have shared in their uncleanness, though you have been serving him. Asutta udadugalulla manushan, aandavare en udadugal asuttamullave, asuttamana vaarthaigalai pesi irukiren, inda udadugalinaale inda naavinaale mattavargalai kurai solli avargalude saatchi avargalude narpeyare alithu potrukiren. I have destroyed others with my tongue and with my unclean lips. I am a man of unclean lips. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை பரிசுத்தத்திற்கு அழைக்கிறார். பாரத்தோடு நான் சொல்லிக் கொள்கிற ஒரு காரியம், இன்றைக்கு விசுவாசிகள் நடுவிலே நம்பர் 1 தேவை என்ன தெரியுமா? முதல் தேவை என்ன தெரியுமா? பரிசுத்தம். அசுத்தமான பரிசுத்தமற்ற விசுவாசிகள் நம் நடுவிலே ஏராளம் உண்டு. தரிசனங்களை குறித்து பேசுகிறாய், வரங்களை குறித்து பேசுகிறாய், சாட்சி சொல்லுகிறாய், ஆரவாரிக்கிறாய், ஆர்ப்பாட்டம் செய்கிறாய், வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லையே அம்மா. மற்றவர்களோடு இருக்கும் உறவிலே அன்பில்லாத நிலை இருக்கிறதே. நீ பேசும் காரியங்கள் சரியா இல்லையே. வீடு வீடாய் ஜெபிப்பதற்காக செல்லுகிறாய், போகிற இடத்துல எல்லாம் புறங்கூறி திரிகிறாய், புரளி பேசுகிறாய், அங்கே செல்கிறாய், இங்கே செல்கிறாய், அவர்களை பற்றி இவர்களை பற்றி பேசுகிறாய், நானும் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்கிறாய். உன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் தேவை. ராஜா உன்னை பரிசுத்தத்திற்கு அழைக்கிறார். அசுத்தமுள்ள விசுவாசியே, அசுத்தமுள்ள ஊழியக்காரனே, உன் கைகள் கரைப்பட்டவை, உன் உதடுகள் கரைப்பட்டவை, உன் உள்ளம் கரைப்பட்டது. எம்மட்டும் இவ்விதமாய் நீ கடவுளை ஏமாற்றி தெரியலாம் என்று யோசிக்கிறாய். என் ராஜா உன்னை பரிசுத்தத்திற்கு அழைக்கிறார். நீ யார் என்று எனக்கு தெரியாது.
ஆனால் இந்த கூட்டத்திலே நீ ஒழித்துக் கொள்ள முடியாது. ஊழியம் செய்கிறாய் உண்மை, ஆனால் வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தத்திற்கு அழைக்கிறான். ஐயோ, நான் அசுத்தமுள்ள உதடுகள் உள்ளவன். ஆண்டவரே, எந்த அனுபவத்தை நான் பெற்றிருந்தாலும் சரி, மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் சரி, நான் அசுத்தன். அசுத்தத்தை காணாத சுத்த கண்ணராகிய நீ எந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்திருந்தாலும் நான் அசுத்தன் என்பதனாலே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டீர் சுவாமி. ஆகினாலே என் அசுத்தம் நீங்க வேண்டும். உணர்கிறாயா? என் உதடுகள் அசுத்தம் உள்ளவை. Lord, I am a man of unclean lips. It does not matter what wonderful experiences I have had, what gifts of the Spirit, what visions, even the third heaven experiences, but I am unclean because my words are unclean. My secret life is unclean. என் அந்தரங்க வாழ்க்கை அசுத்தம் உள்ளது. ஒருவேளை நீ கேட்கலாம், ஐயா, வரங்கள் பெற்றவர்கள், தரிசனம் பெற்றவர்கள், மூன்றாம் வானம் வரைக்கும் உள்ள அனுபவம் உள்ளவர்கள் கூட அசுத்தமாக, ரகசியத்தில் அசுத்தம் உள்ளவர்களாக இருக்க முடியுமா? இருக்க முடியும். எல்லாருமையான சகோதரனே, சகோதரியே, அசுத்த வாழ்வு உள்ளவனிடத்திலிருந்து ஆண்டவர் வரங்களை எடுத்துவிட மாட்டார். வரத்தை அவர் கொடுக்கும் பொழுது அவர் கொடுத்த வரம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீ பின்வாங்கிய நிலையில இருக்கலாம். வரத்தை வைத்துக் கொண்டு என் வாழ்க்கை சரி என்று நீ கூற முடியாது. வரத்துக்கும் வாழ்க்கைக்கும் சில சமயத்திலே பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம். உன்னை பரிசுத்தத்திற்கு அழைக்கிறார் தெய்வம். அசுத்த உடலில் உள்ள மனுஷன், உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு தூதனை அனுப்பி பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தளம். ஏன் பலிபீடத்திலிருந்து? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ சுத்திகரிப்பு கிடையாது. ஆகினாலே நெருப்பும் இரத்தமும் கலந்துதான் நமக்கு சுத்திகரிப்பு. அவர் சாங்டிபிகேஷன், அவர் கிளென்சிங் மஸ்ட் கம் ஃப்ரம் த பிளட் அண்ட் ஃப்ரம் த ஃபயர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இரத்தமும் நெருப்பும் கலந்துதான் சுத்திகரிப்பு. பலிபீடத்தில் உள்ள தளம், சும்மா எங்கே இருந்து தளலை எடுத்து நீ சுத்திகரித்து விட முடியாது. இன்றைக்கு பலவிதமான தளல்களாலே தங்களை சுத்திகரித்துக் கொள்ள முயல்கிறவர்கள் உண்டு. ஆனால் அது உண்மையான தளலா இருக்க வேண்டும். இட் சுட் பி ரியல் ஃபயர், நாட் ஃபால்ஸ் கவுண்டர்ஃபீட் ஃபயர். இட் இஸ் நாட் ஃபயர் ஃப்ரம் எனி சோர்ஸ், இட் இஸ் ஃபயர் ஃப்ரம் தி ஆல்டர். பலிபீடத்தில் உள்ள நெருப்பு உன்னை சுத்திகரிக்க வேண்டும். இரத்தம் சிந்தினவர் பரிசுத்த ஆவியாகிய அக்னியினாலே, அவருடைய சிந்திய இரத்தத்தினாலே உன்னையும் என்னையும் சுத்திகரிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். சுத்திகரிக்கப்பட்ட உடனே ஏசாயா என்ன சொல்கிறான்? அவருடைய அழைப்பை கேட்கிறான். யாரை நான் அனுப்புவேன்? யார் நம்முடைய காரியமாய் போவான்? இதோ நான், என்னை அனுப்பும் என்று ஏசாயா கூறுகிறான். ஆக இந்த அழைப்பின் சவாலிலே இறுதி பகுதி என்ன? அவனுடைய அர்ப்பணம். 6:8 பாருங்கள். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயா 8:18 அந்த அழைப்பின் இன்னொரு அறைகூவலை பார்க்கிறோம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இதோ நான் என்று சொன்னான், அதே சமயத்தில் இதோ நானும் என் குடும்பமும் என்று கூறுகிறான். He not only said as a response to that call, here am I, He also said, here is my family. நானும் என் குடும்பமும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ராஜா உன்னை அழைக்கும் பொழுது நீ மட்டும் வாப்பா, உன் பெஞ்சாதி வேற எங்கேயாவது இருக்கட்டும், உன் பிள்ளைகள் வேற எங்கேயாவது இருக்கட்டும் என்று சொல்லிவிட மாட்டார். குடும்பமாக நம்மை அழைக்கிறார். நன்றா ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். ஆகினாலே கணவனும் மனைவியும் ஒரே ஸ்தாபனத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. மனைவியும் வேலையை ராஜினாமா செய்து விட்டு வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அர்ப்பணம் முழு குடும்பத்திற்கும் உரிய அர்ப்பணம் என்பதைத்தான் நான் கூறுகிறேன். The dedication, the surrender, the yieldedness is for the whole family. ஆகினாலே நீ ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து இதோ நான் என்று கூறும் பொழுது, ராஜாவே நீர் என்னை துக்கத்திலிருந்து அழைக்கிறீர், நான் என்னை தருகிறேன் என்று சொல்லும் பொழுது உன் மனைவியும் சொல்ல வேண்டும், உன் பிள்ளைகளும் சொல்ல வேண்டும். குடும்பமாக ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். நீர் கொடுத்த பிள்ளைகளும் நானும் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்கிறேன் என்று ஏசாயா கூறுகிறான். ஆண்டவரே, உமக்கு அடையாளங்களாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். We want to be your signs. The children you gave and my wife and I, my husband and I, we want to be your signs and symbols in Israel. சில சமயத்தில் ஆண்டவருடைய அழைப்புக்கு முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, முழு நேர ஊழிய அழைப்பானாலும் சரி, அல்லது அவருடைய ஊழியத்தில் ஈடுபடும் அழைப்பானாலும் சரி, அது குடும்பத்தை நிச்சயமாய் பாதிக்கத்தான் செய்கிறது இல்லையா?
When we respond to the call of God for total involvement, whether in full-time service or even in other involvement, it affects the whole family. Have you realized that? ஏன் நீ ஊழியத்தில் ஈடுபடுவதனாலே உன் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், உன் குடும்ப வாழ்வு பாதிக்கப்படலாம், உன் குடும்பத்திற்குரிய வசதிகள் ஒருவேளை குறைவுபடலாம், உன் குடும்பத்தை பற்றிய பாரம் கவலை உன்னை நெருக்கலாம். ஆனால் ஞாபகத்தில் வைத்துக்கொள், அர்ப்பணம் குடும்பத்தையும் சார்ந்த அர்ப்பணம். முழு குடும்பமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆனால் என் அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்து கெட்டவர்கள் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை செய்து அவருக்கு முழுவதுமாய் தங்களை அர்ப்பணித்து, இதோ நானும் என் குடும்பமும் உமக்கு சொந்தம் என்று சொல்லி வாழாமல் போனவர்கள் இல்லை, அபிதமாய் சொல்லாமல் வாழ்ந்தவர்களும் இல்லை. ஆகினாலே முழு குடும்பத்தையும் அவர் கையில கொடுத்துவிட்டு நீர் நடத்தும் என்று சொல்வது ஒரு பெரிய சாக்கியமாகும். எத்தனை ஊழியக்காரர்கள் அபிதமாய் செய்திருக்கிறார்கள் தெரியுமா? அநேக ஆண்டுகளுக்கு முன்பு, இதோடு நான் முடிக்கிறேன், அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அருமையான வாலிப தம்பி, கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர், ஜவாது மலைகளிலே ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று தம்மை ஒப்பு கொடுத்தார். வேதாகம கல்லூரிக்கு வந்து பயிற்சி பெற்றுவிட்டு மிஷினரியாக சென்றார். அந்த நாட்களிலே ஜவாது மலைகளுக்கு செல்வதற்கு சரியாக போக்குவரத்து வசதி கிடையாது, லாரிகளில் ஏறித்தான் செல்ல வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறீர்களே என்று பலர் அவரிடத்திலே கேட்டார்கள். ஆண்டவர் என்னை அழைத்தார், நான் என்னை கொடுத்து விட்டேன், நான் போகிறேன் என்று சொல்லி அந்த அருமையான வாலிபர் சென்றார். சில மாதங்களுக்குள்ளே அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஐயா, நீ தான் போய் அந்த இடத்துல பாடுபடுறேன்னு சொன்னா கூட ஒரு பெண்ணையும் கூட்டிக் கொண்டே நீ போக வேண்டும் என்று சிலர் சொன்னார். என் மனைவியும் நானுமாக சேர்ந்து எங்களை ஆண்டவருக்கு தந்திருக்கிறோம் என்று அந்த சகோதரன் சென்றார். நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துவிட்டால் மருத்துவர் யார் கவனிப்பதற்கு, மருத்துவ வசதி என்ன இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். அவரோ முழு விசுவாசத்தோடு அர்ப்பணத்தோடு சென்றார். பிள்ளைகள் பிறந்தார்கள், ஒன்றன் பின் ஒன்றாக 5 பிள்ளைகள். சரி, நீயும் போனா உன் பெஞ்சாதியும் போனீர்கள், இந்த பிள்ளைகளையும் கொண்டு போய் அந்த காட்டில் ஏன் பாணி போயிருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களுடைய படிப்பு என்ன, அவர்கள் எதிர்காலம் என்ன, அது மட்டுமல்ல அவர்களுக்கு எப்படி கல்யாணம் ஆக போகிறது, சரியான மாப்பிள்ளை கண்டுபிடிக்கிறது எப்படி, நீ எங்கேயோ போய் காட்டில் உட்கார்ந்துக்கிட்டா அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை யாரு கண்டுபிடித்து கொடுப்பார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். இன்றைக்கு வேதாந்தம் பேசுகிற விசுவாசிகள் நம் நடுவில் இல்லையா? இப்படித்தான் வேதாந்தம் பேசினார்கள். ஆனால் அந்த அருமையான சகோதரன், நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அடையாளமாக இருக்கிறோம் என்று ஏசாயா சொன்னாரே, அதே அர்ப்பணத்தில் இருந்தார் அந்த சகோதரன். சில மாதங்களுக்கு முன்பு அவரை சந்தித்தேன். 20 ஆண்டுகள் கழிந்து அவரிடத்துல அவருடைய குடும்பத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தேன். என்ன சொன்னார் தெரியுமா ஐயா? என்னுடைய மூத்த மகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்ல விசுவாசியாக இருந்தவள், இப்பொழுது அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு சபை போதகரை திருமணம் செய்து கொள்ளவிருக்கிறாள். பம்பாயில் உள்ள ஒரு சபையிலே அவர் போதகராயிருக்கிறார் என்று சொன்னார். 2வது மகன் கல்லூரியிலே படிக்கிறான். 3வது 4வது அவர்களும் இதோ இந்த பயிற்சியில் இருக்கிறார்கள், அந்த வேலையில் இருக்கிறார்கள். கடைசி மகன் படித்து முடித்து விட்டான், ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அவனை தரப்போகிறோம் என்று அந்த அருமையான சகோதரன் சொன்னான். நான் எனக்குள்ள என்ன யோசித்துக் கொண்டேன் தெரியுமா? ஆண்டவருக்காக வாழ்ந்து கெட்டவன் இல்லை. பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பற்றி பிடித்து கொண்டு பலவிதமான வருத்தங்களுக்கும் கவலைக்குள்ளும் உள்ளாகி அந்த பிள்ளைகளை நட்டம் தனியராக தன்னம் தனியராக நடுத்தருவில தவறுவிட்டவர்கள் உண்டு. இன்றைக்கு பிள்ளை பிள்ளை என்று பிள்ளையை பற்றி பிடித்துக் கொண்டாய், இன்றைக்கு அவன் ட்ரக் அடிக்டாக தெருவிலே சுற்றுகிறான். ஏன்? உன் குடும்பத்தை நீ ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த பிள்ளையை பலிபீடத்தில் வைத்து, ஆண்டவரே நானும் என் பிள்ளைகளும் அடையாளமாக இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அந்த பிள்ளைகளை கிறிஸ்துவுக்காக சம்பாதித்துக் கொண்டார்கள், அந்த பிள்ளைகளும் நல்வாழ்வு செய்கிறார்கள். என் அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய அர்ப்பணமும் குடும்பத்திற்கும் தேவை. குடும்பத்தை ஒதுக்கி வைத்து விட்டு நீ மட்டும் அங்கே எங்கேயும் போகிறேன் என்று அலைந்து தெரிந்து கொண்டிராதே. அப்படிப்பட்ட அர்ப்பணம் ஆண்டவருக்கு மகிமையாக இருக்காது. எப்பொழுது உன்னை குடும்ப வாழ்வுக்குள்ளே அவர் அழைத்தாரோ அப்பொழுது அந்த குடும்பத்தையும் அவருடைய பலிபீடத்தின் மேல் வைக்க அவர் விரும்புகிறார். இதோ நானும் என் பிள்ளைகளும் அடையாளமாயிருக்கிறோம் என்று ஏசாயா கூறி ஒப்புக் கொடுக்கிறார். ராஜாவின் அழைப்புக்கு செவி கொடுப்பாயா? துக்கம், துயரம், கவலை, வருத்தம், ஏமாற்றம் எதுவானாலும் சரி, அந்த அழைப்பு இந்த சூழ்நிலைகளிலிருந்து உன்னை அழைக்கிறது. முழுவதுமாக உன்னை கொடுக்கும்படி அழைக்கிறது. பரிசுத்தத்திற்கு உன்னை அழைக்கிறது. அவருடைய சித்தத்திற்கு உன்னை அழைக்கிறது. உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் அழைக்கிறார் ராஜா. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே,
இந்த மாலை வேளையிலே மறுபடியும் பரிசுத்தாவியானவர் எங்களோடு உம்முடைய திருவசனத்தின் மூலமாய் பேச வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மனித ஞானத்தினால் அல்ல, மனித வார்த்தைகளினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆகினாலே ஆவியானவர் எங்களோடு உரையாட வேண்டும், எங்கள் உள்ளங்களிலே செயலாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய சித்தத்தை உம்முடைய சித்தத்திற்கு அடிபணிய உதவி செய்யும். ராஜாவின் அழைப்பை நாங்கள் கேட்க அந்த அழைப்புக்கு இணங்கி முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்யும். எல்லா எண்ணங்களையும் எடுத்து போடும். எல்லா ஆவிகளையும் கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் கொடுத்த அதிகாரத்திலே நாங்கள் அதட்டுகிறோம். இங்கிருக்கும் ஜீவியங்களை உள்ளங்களை உம்முடைய நாமத்திலே கிறிஸ்துவுக்காக நாங்கள் விடுவிக்கிறோம். சுவாமி, பிசாசின் பிடியிலிருந்து, மற்ற ஆவிகளின் பிடியிலிருந்து, அசுத்தமான பழக்க வழக்கங்களிலிருந்து, தவறான வாழ்க்கை போக்கிலிருந்து, கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல்களிலிருந்து, சுயநலமான வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் விடுவிக்கிறோம். உமக்காக, உம்முடைய மகிமைக்காக, உமக்கு பயனுள்ளவையா இருக்கும்படியாக இந்த ஜீவியங்கள் உமக்கு சொந்தமாக வேண்டும். ஆகினாலே நீர் எங்கள் நடுவிலே செயலாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். உமக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென்.